Ajit Kumar, published by Wikipedia. Ajit Kumar is an Indian film actor who works predominantly in Tamil cinema. In addition to his acting, he is also a motor car racer and participated in the MRF racing series in Chennai. He began his career with a small role in the 1990 Tamil film En Vidu En Kanava. நம்ம எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக கூகுள் யூஸ் பண்ணாதனாலே கிடையாது. அந்த கூகுள் சம்மந்தப்பட்ட எதுனா ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும். ஒன்று கூகுளில் ப்ரௌஸ் பண்ணுவோம், இல்லை யூடியூப் பார்ப்போம். அது மாதிரி கூகுளில் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. கூகுள் கோன்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும், இது எத்தனை பேருக்கு தெரியாது? மெயினாக தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. இந்த கூகுள் கோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்குது ஃபன் தமிழ் டெக். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு கூகுள் கோன் அப்படி டைப் பண்ணுங்கள், வந்துடும். அதோட லோகோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கூகுள் கோனுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவொடனே இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். என்ன கூகுள் க்ரோமுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னா, அதை விட செம ஷார்ட்கட்டாக ரொம்ப சின்னதாக, அதில் 50%னா இதில் ஒரு 5% உங்களுக்கு எல்லாமே ஸ்மாலாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இல்லை ஒரு ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு சூஸ் வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வால்பேப்பரில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிடிச்ச ஒருத்த ஃபோட்டோ வச்சு நான் அதை வால்பேப்பராக செட் பண்ணுறேன். செட்டஸ் வால்பேப்பர் கொடுத்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸில் வால்பேப்பர் இப்படி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். சர்ச் இருக்குது. நார்மலாக நம்ம கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணுற மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சென்னை பெஸ்ட்டு அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் நிறைய வரும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் க்ரோமில் இருக்காது, சஜஷன்ஸ் நிறைய வரும். அது இல்லாமல் இந்த பேஜை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணாத கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச். நீங்கள் எதனா ஒன்று சர்ச் பண்ணணும்னா இங்கே வாய்ஸ்லேயே நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகிடும். அதுக்காக இமேஜஸ் செகண்ட். இப்போ கூகுளில் நம்ம போயிட்டு எதனா ஒரு இமேஜஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சைடில் இருக்கிற ஆப்ஷனில் இமேஜஸ் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு வரைட்டி அதில் போக தேவையில்ல. நம்ம இந்த இடத்துல இமேஜஸ் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் குட் நைட்டு, இல்லை குட் நைட்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு குட் நைட் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட வரும். அப்படியே இமீடியட்டாக கிளிக் பண்ணி நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி வேணா ஷேர்னு வரும். ஷேர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து கூகுள் க்ரோமில் விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் வந்து பிக்சர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜிஃப். ஜிஃப் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே லோடாக இருக்கும். உங்களுக்கு அது அது மட்டும் தேவையில்லாதனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இமீடியட்டாக சர்ச் பண்ணி ஈஸியாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஜிஃப் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஆப்ஷன் இருக்குது. டிஸ்கவரில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக உங்களுக்கு என்னென்ன நியூஸ் இருக்குது, என்ன டாபிக்ஸ் இருக்குது, இதை பற்றி எல்லாமே படிக்கலாம். அதுக்காக தான் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அது டிஸ்கவரில் வரும் உங்களுக்கு. அடுத்தது யூடியூப். நம்ம நார்மலாக யூடியூப் கிளிக் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இது யூடியூப் ஆப். நீங்கள் இது உள்ளதே யூடியூப் ஆப்புக்கு சுவிச் ஆகிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெதர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எந்த டைமுக்கு என்னென்ன வெதர்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் கூகுளில் உள்ளே போயிட்டு க்ரோமில் போயிட்டு சென்னை வெதர்ஸ்ன்னு டைப் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக எந்த இடத்துல இருக்குது. செகண்ட், இப்போ எதனா ஒரு இமேஜஸ் நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு இந்த பிக்சர்ஸ் எனக்கு வேணும்னா வேணும்னா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணினா டவுன்லோட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் எனக்கு மொபைலில் டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்படியே பேக் வந்துட்டேன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இது உள்ள இந்த ஆப்பில் கூகுள் கோவில் நான் என்னென்ன டவுன்லோட் பண்ணுறனோ எல்லாமே இந்த டவுன்லோடு உள்ளே வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் ஆப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ட்ரெண்டிங்கில் இருக்க லேட்டஸ்ட்டாக அதிகபட்ச மக்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் இருக்குது. டாப் டென்னில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. கூகுள் சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த ஆப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் மாறிட்டே இருக்கும். ஆல் ஆப் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட ஆப் தேவையோ, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப் ஆட் வேணும்னா, ஆப் வேணும்னா அதை நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி எந்த ஆப் வந்து உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் பார்த்துருக்க மாட்டேங்க. இப்போ நான் விக்கிபீடியா போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து எதனா டைப் பண்ணுறேன். இப்போது இந்த நியூஸை நம்ம பார்த்துன்னு தான் இருப்போம். இப்போ இந்த நியூஸ் பேசுறத பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள். Ajit Kumar, published by Wikipedia. Ajit Kumar is an Indian film actor who works predominantly in Tamil cinema. In addition to his acting, he is also a motor car racer and participated in the MRF racing series in Chennai.
He began his career with a small role in the 1990 Tamil film En Vidu En Kanava. என்ன பண்ணேன்னா எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் போயிடுறேன், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். இப்போ வந்து நான் ட்ரெண்டிங்கில் போகிறேன், ட்ரெண்டிங்கில் என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்குறேன். நான் இப்போது டிஸ்கவரில் போகிறேன். ஸோ ட்ரெண்டிங் நியூஸ் இருக்குது. இந்த நியூஸை நான் எதுனா வேணும்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூஸ் சம்மந்தப்பட்ட பேஜில் ஓப்பன் ஆகும். எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, இது உள்ள நீங்கள் போயிட்டு ஒரு அடி படிக்க தேவையில்லை. கீழே இருக்க இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது, இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு கூகுள் படிச்சு சொல்லும். இனி ஈரான் இடம் இருந்து கச்சா எண்ணெய் உண்மை குறி கனிம வளங்களை வாங்க கூடாது, அமெரிக்கா அதிரடி உத்தரவு. குட்ரடார்ன்ஸ் தமிழ் ஆல் வெளியிடப்பட்டது. வாஷிங்டன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் சீன பொருட்கள் மீது கூடுதலாக வரி விதித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் சொன்ன ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம். Oh, oh, oh.